இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சுருக்கம். மணிப்பூரில் இரண்டு மாவட்டங்களில் இன்று மறு ஓட்டுப்பதிவு. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இன்னர் மணிப்பூர் மற்றும் அவுட்டர் மணிப்பூர் என இரண்டு லோக்சபா தொகுதிகள் உள்ளன. கடந்த 19 நாடு முழுவதும் நடந்த முதற்கட்ட தேர்தலின் போது இன்னர் மணிப்பூர் தொகுதிக்கு முழுமையாகவும் அவுட்டர் மணிப்பூர் தொகுதிக்கு பகுதியளவும் ஓட்டுப்பதிவு நடந்தது. இப்போது இம்பால் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களின் பல்வேறு ஓட்டுப்பதிவு மையங்களில் வன்முறை நடந்தது. ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. வாக்காளர்களை அச்சுறுத்தும் வகையில் துப்பாக்கிச் சூடு நடந்தது. ஓட்டுப்பதிவு மையங்களை கைப்பற்றும் முயற்சிகளும் நடந்தன. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியினர் மாநில தலைமை தேர்தல் கமிஷனரிடம் புகார் அளித்தனர். இன்னர் மணிப்பூரின் 36 ஓட்டுப்பதிவு மையங்களிலும் அவுட்டர் மணிப்பூரின் 11 மையங்களிலும் மறு தேர்தல் நடத்த வேண்டுமென கூறினர். இந்நிலையில் குறை, சேத்ரிகோ, தோங்ஜு, உரிபோ, கொந்தவுஜாம் ஆகிய சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட 11 ஓட்டுச்சாவடிகளில் இன்று மறு தேர்தல் நடத்த தலைமை தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. காலை 7 தொடங்கும் ஓட்டுப்பதிவு மாலை 5 வரை நடைபெறும். வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 350 இடங்களில் பாஜக வெல்லும், பொருளாதார நிபுணர் கணிப்பு. பொருளாதார நிபுணரான சுர்ஜித் பல்லா மக்கள் ஓட்டளிக்கும் முறை குறித்து ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார். இவர் அளித்த பேட்டியில் புள்ளி விவர சாத்திய கூறுகளின் அடிப்படையில் பாஜக 330 முதல் 350 இடங்களில் தனித்து வெற்றி பெறும். 2019 பெற்றதை விட 5-7% அதிக இடங்களை பாஜக கைப்பற்ற வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பாஜக 5 இடங்களை கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என கூறியுள்ளார். கேரளாவில் 1 அல்லது 2 இடங்களை பெற வாய்ப்புள்ளது. காங்கிரஸ் கட்சி 44 இடங்களில் வெற்றி பெறும். சரியான தலைமை இல்லாததே எதிர்கட்சி கூட்டணியின் மிகப்பெரிய பலவீனமாக உள்ளது. அதற்கடுத்தபடியாக பொருளாதாரம், இவை இரண்டுமே பாஜகவுக்கு சாதகமாக உள்ளன. பிரதமர் மோடிக்கு இணையாக 50% பிரபலமான தலைவரை தேர்ந்தெடுத்திருந்தால் கூட அது எதிர்கட்சி கூட்டணிக்கு சாதகமாக அமைந்திருக்கும். களத்தில் கடுமையான போட்டியை அவர்களால் கொடுத்திருக்க முடியும். ஜாதி, மதம் உள்ளிட்ட காரணிகளை தாண்டி மக்களின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை அடிப்படையாக வைத்தே அவர்கள் ஓட்டளிப்பதாக சுர்ஜித் தெரிவித்தார். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? தமிழகத்தில் 39 லோக்சபா தொகுதிகளுக்கும் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் கடந்த 19 ஓட்டுப்பதிவு நடந்தது. 2019 லோக்சபா தேர்தலில் 71.90% ஓட்டுகள் பதிவானது. அந்த தேர்தலில் திமுக கூட்டணி 38 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 1 இடத்திலும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கூட்டணி என மும்மனை போட்டி நிலவியது. 4வதாக கூட்டணி இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் இறங்கியது. இம்முறை ஓட்டுப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க தேர்தல் கமிஷன் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. எனவே ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளது. மொத்தமுள்ள 39 லோக்சபா தொகுதிகளில் தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், கோவை, ராமநாதபுரம் ஆகிய தொகுதிகளில் மட்டுமே 2019 தேர்தலை விட இம்முறை ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது. மீதி தொகுதிகள் அனைத்திலும் ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளது. அதே நேரம் 2019 தேர்தலை விட கூடுதலாக 14.34 லட்சம் பேர் ஓட்டளித்துள்ளனர். இம்முறை வாக்காளர் பட்டியலில் 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட முதல்முறை வாக்காளர்கள் சுமார் 11 லட்சம் பேர் இடம்பெற்றிருந்தனர். இவர்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்துள்ளனர். இது யாருக்கு சாதகம் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரிக்காதது, வாக்காளர்கள் கவனிப்பு போன்ற காரணங்களால் அனைத்து தொகுதிகளிலும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பது திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் நம்பிக்கையாக உள்ளனர். ஆளும் திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அவர்கள் ஓட்டு கேட்டு வந்தபோது பல்வேறு இடங்களில் மக்கள் தங்கள் எதிர்ப்பை காண்பித்தனர். எனவே எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது அதிமுகவினர் எதிர்பார்ப்பு. புதிய நபர்கள் அதிகம் ஓட்டளித்துள்ளனர். எனவே தங்கள் கூட்டணி ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும், ஒரு சில தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என பாரதிய ஜனதா கூட்டணி நம்புகிறது. நாம் தமிழர் கட்சியினர் தங்கள் ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். இப்படி ஒவ்வொரு கட்சியினரும் ஒரு கணக்கு போட்டு வருகின்றனர். யாருக்கு சாதகம் என்பது June 4 தெரியும். டியூட்டியில் போதையில் இருந்த பஸ் ஊழியர்களுக்கு ஷாக். கேரளாவில் மதுபோதையில் பணிக்கு வரும் பஸ் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் கணேஷ்குமார் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். KSRTC-யின் ஆண் ஊழியர்களிடம் மது குடித்துள்ளார்களா என சோதனை நடத்தப்பட்டது. 46 கண்டக்டர்கள், 65 டிரைவர்கள், இன்ஸ்பெக்டர்,
மேற்பார்வையாளர்கள், சார்ஜென்ட், மெக்கானிக்குகள் உள்ளிட்ட பலர் மதுபோதையில் பணியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 97 நிரந்தர ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். 40 தற்காலிக ஊழியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர். மதுபோதையில் இருப்பவர்களை கண்டறிய தினமும் சோதனை நடக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபால் நகரைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன். இவரது 19 வயது மகள் ஜெயஸ்ரீ கருமண்டபம் நேஷனல் கல்லூரியில் BA முதலாம் ஆண்டு படித்து வந்தார். சித்திரவீதி பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணன் என்பவரின் மகன் கிஷோருடன் பள்ளி பருவம் முதலில் ஜெயஸ்ரீக்கு பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் தினமும் கிஷோரின் நண்பர் ஸ்ரீராம் வீட்டில் சந்திப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அதன்படி நேற்று இவர்கள் ஸ்ரீராம் வீட்டு மாடியில் பேசிக் கொண்டிருந்தனர். 8 அளவில் ஜெயஸ்ரீயின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. ஸ்ரீராமின் தாயார் மேலே சென்று பார்த்தபோது ஜெயஸ்ரீ மாடிப்படியில் கீழே விழுந்து தலையில் காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஜெயஸ்ரீ இறந்தார். முன்னதாக அன்று மாலை நடந்த பேச்சுவார்த்தையில் ஜெயஸ்ரீ திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு கிஷோர் மறுத்துவிட்டார். கோபப்பட்டு அங்கிருந்த கண்ணாடியை கையால் உடைத்துள்ளார். இதையடுத்து அவர் மருத்துவமனைக்கு சென்றார். அதன்பின் சில நிமிடங்களில் மாடியிலிருந்து விழுந்து ஜெயஸ்ரீ தற்கொலை செய்து கொண்டார் என கிஷோரின் நண்பர்கள் கூறினர். அதே நேரம் ஜெயஸ்ரீ இறந்த தகவல் அறிந்ததும் கிஷோர் மற்றும் அவனது நண்பர்கள் தலைமறைவாகினர். சந்தேகமடைந்த போலீசார் கிஷோரின் நண்பர்கள் குழுவை தேடினர். கிஷோரின் இன்னொரு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் பதுங்கியிருந்த குழுவை மொத்தமாக தூக்கினர். கிஷோர், தீபக், ராகுல், ரிஷி, ஸ்ரீராம் என 5 பேரிடமும் விசாரணை நடத்தினர். இதில் கிஷோர் மற்றும் அவரது நண்பர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் என்பதும், கிஷோர் மற்றும் ஸ்ரீராம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பதும் தெரிய வந்தது. ஜெயஸ்ரீக்கு பின்தலையில் மட்டும் அடிபட்டு காயம் ஏற்பட்டு உள்ளதால் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கிஷோர்தான் குற்றவாளி என்று ஜெயஸ்ரீ பெற்றோர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ஜெயஸ்ரீ உடலை கண்டு அவரது தந்தை கதறி எழும் காட்சிகள் கான்பூர் இதயத்தை நிறைவு செய்தது. பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்பே ஜெயஸ்ரீ மரணத்தில் உள்ள மர்மம் விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் 5 பேருங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கானுங்க. மேலே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டானுங்க. நான் சந்தேகமாக இருக்கேன். என்ன காரணம், அந்த பையனுங்க பழகிட்டு இருந்தா புள்ள அண்ணன் தான் கூட்டிகிட்டு இருப்பான். அந்த பையன் இந்த கிரோசுங்கிற பையன் கூட பேசிகிட்டு இருந்தா பழகிட்டு இருந்தா எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரிலாம் கூட்டுக்கொண்டு வச்சு கொலை பண்ணுவானுங்கிற இதுக்கெலாம் எனக்கு தெரியல. எனக்கு சந்தேகமாக இருக்குது. காவல்துறை அதிகாரிலாம் இதுக்கு பக்கத்தில் இருந்து எனக்கு உறுதுணையாக இருக்கும். தெய்வமும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். என்னால் முடியல, மன்னிச்சுக்கோங்க, நான் வரேன். மிஸ் திருநங்கை 2024 சென்னை ஷாம்சி முதலிடம். விழுப்புரத்தில் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா 9 சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருநங்கை தலைவிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து கூவாகம் திருவிழா 2024 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மிஸ் திருநங்கை 2024 தேர்வு நடந்தது. 30 மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு மேடையில் ஒய்யாரமாக வலம் வந்தனர். இவர்களில் நடை, உடை, பாவனை அடிப்படையில் 7 பேர் தேர்வாகினர். 7 பேரிடமும் பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் சிறந்த முறையில் பதிலளித்த சென்னையைச் சேர்ந்த ஷாம்சி முதலிடத்தை பிடித்தார். 2 இடத்தை புதுச்சேரியைச் சேர்ந்த வர்ஷாவும், 3 இடத்தை தூத்துக்குடியைச் சேர்ந்த சிவப்பிரியாவும் பிடித்தனர். மிஸ் திருநங்கை 2024 தேர்வான ஷாம்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். சென்னை திருநங்கைகளும் மற்றும் வந்துட்டு நாயகங்களும் சேர்ந்து தொழில்நுட்பங்களும் சேர்ந்து நடத்திய ஃபங்க்ஷனில் மாடலிங் ஷோவில் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் அ லாட்ஸ் விழுப்புரம் மக்களுக்கும். எனக்கு ஃபுல்லாக என்கரேஜ் கொடுத்து நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு சிரிப்பு முடி எனக்கு சிரிக்க வச்சு இப்போ அதெல்லாம் வந்து மொத்தமாக சிரிச்சு நின்றுட்டுருக்கேன். அது மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன வச்சு சொல்லதே தெரியல. நான் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். போன வருஷம் நான் ஏறி நான் ரேம்ப் ஆக் பண்ணியிருந்தேன். நான் வின் பண்ண முடியலன்ற மன கஷ்டத்தோடு தான் இந்த ஊருக்கு போனேன். ஆனால் இந்த வருஷம் பெரிய சந்தோஷம், ப்ளஸ் வந்து பெரிய பாரம்.
வரும் இந்த தலையில். இதுக்கு இன்னும் பெருசு பெருசாக வரணும், நிறையா கிரேடன்ஸ் நான் வின் பண்ணணும். அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பித்து அதில் அப்கமிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மாடலிங்னா வந்து என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரது என்னோட பெரிய ஆசை. ஸோ அதுக்காக நான் மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்றும் நாளையும் மழை. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வருகிறது. தமிழக வட மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி கரூர், பரமத்தி மற்றும் ஈரோட்டில் 42 டிகிரி செல்சியஸ் அதாவது 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டையில் 38, கோவையில் 39, தருமபுரி, மதுரை, தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருத்தணியில் 40, திருச்சி, சேலம், வேலூரில் 41 டிகிரி செல்சியஸ் என மாநிலம் முழுவதும் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. கடந்த வாரம் 17ஆம் தேதி வரை ஒரு வாரமாக பல மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வந்தது. பின்னர் அனைத்து இடங்களிலும் கோடை வெயில் வாட்டியது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்டங்களில் மீண்டும் கோடை மழை துவங்கியுள்ளது. இன்றும் நாளையும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோட்டில் 3, ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் 2, கோவை மாவட்டம் சோலையாறில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது.